பதினாறு பெற்று பெறுவாள். நல்லா இருக்கும். பாருங்க, பிறந்த நாளைக்கு லைக் பண்ண சொல்ற, அதையாவது கொஞ்சம் பண்ணி விடுங்க. உங்க வீட்ட காசு பணம் கேட்கல, லைக் மட்டும் பண்ணுங்க. நிறைய பேர் இல்ல, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, லைக் போட்டா காசு வருமோ அப்படின்னு பொறாமையில பண்ணாம இருப்பாங்களோ. அது காசு வராதுங்க, லைக்குக்கெல்லாம் காசு வராதுங்க, வியூஸுக்கு தாங்க காசு. நீங்க லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்காக தான் பண்ண சொல்றோம். லைக் பார்த்தேனேமே, அதனால நீங்க தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராஜேந்திரிக்கு பர்த்டே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரியம் செய்ய போறோம். நம்ம மூள உளுந்துட்டு நீ கேமரால தனியா போகணும். ஆமா. ம். ஆமா. கால் வந்து ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுமா? 16 பெற்று பெறுவாள். நல்லா இருக்கும். ஆமா. இதுல புல் கவர் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிளாக் வரப்போகுது உங்களுக்கு. இன்னைக்கு தான் மழை வரப்போகுது, காலையிலலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அதனால தான் சுரீர்னு வெளிச்சு வெயில் அடிக்க மாட்டேங்குது. பாருங்க வெயில் கொளுத்துது. சரி ஓகே, இன்னைக்கு கொண்டது கலையம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு காயத்ரிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுக்கிறேன், அதையும் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும். கோயிலுக்கு வந்தாச்சு. கொடுங்க ஒரு முளை. எவ்வளோண்ணா? 100 ஒரு முளை. முளை எப்பவுமே 100 குறையவே மாட்டேங்குது. குளிர்காலம் வந்துட்டாவே பூ இதாக்கி. என்னண்ணா 10 கிலோ? செடியில் 10 கிலோ காய்க்கணும். அது வந்து 4 கிலோ 2 கிலோ காய்ச்சினா அப்புறம் 8 மாடு. ஆமாம், கண்டிப்பாக தண்ணி ஊற்றுறாங்க, ஆள் கூலி இதெல்லாம் பார்க்கணும்ல. வாங்கிட்டியா தங்கமையிலே? மாமா பொட்டு வச்சாச்சா? வச்சாச்சு மாமா. செம்மன் இருக்குது பொட்டு. இது பாருங்க எத்தனை விதமான பொட்டு வச்சுருக்காங்க. மஞ்சள், குங்குமம். ஆமாம். இங்கே பாருங்க, இவங்க எல்லாம் அன்னதானத்துக்கு உட்காந்துட்ருக்காங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. நேற்று தான் சாயந்தரம் நினச்சேன் அம்மா கோயிலுக்கு வராமையே இருக்கிற மீன் வந்தாச்சு, சாமி விட்டாச்சு. ஆமா, பார்த்தாச்சு, திருப்தியா சாமி விட்டாச்சு. அலங்காரம் சூப்பரா இருந்ததுங்க. ஆமா, பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிரகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா. அடுத்தது இங்கே ஆஞ்சநேயர் கோயில் போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரியே சாமி விட்டாச்சு. தீர்த்தம் கொடுத்தாங்க, அதில் கற்பூரங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு கேட்டதுக்கு. எல்லோ பெஞ்சாயிட்டு ஆனால் ரொம்ப நல்லதுங்களாம்மா. எதுவும் பச்சை கற்பூரம் அப்புறம் என்னென்னமோ போட்டு சாமி மந்திரம்லாம் சொல்லி தீர்த்தம் கொடுத்தாங்க. காயத்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி தான் ஆஞ்சநேயர். இங்கெல்லாம் வேலை நடந்துட்டுருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அங்கே இருக்காரு. அது தெரிய மாட்டேங்குது, கூழ் மறக்கி பாருங்கள். கிட்ட போய் பார்ப்போம். கும்பிட்டாச்சா? இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சமுக ஆஞ்சநேயர். பேக் சைடெலாம் போய் பார்த்தா தெரியும் முகம், ஆனால் சுற்றி போகிறதுக்கு இல்லாமல் எல்லாம் இதாக இருக்குது. நெல்லிக்காய் மரத்துக்கு அடியில் நெடி பண்ணிட்டுருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து நெல்லிக்காய் பொறுக்கிட்டு இருக்கிறேங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஆமாம், உங்களையும் காட்டிட்டுமா பா. அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நீங்களும் பாருங்கள் போய். இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே வந்துரு. வந்துருங்க. நான் நிறைய பேர் வந்தாங்க. ஆமாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொண்டது காளியம்மங்கள எத்தனை பேர். ஆனால் வீடியோ எடுக்கிறது இல்லை நம்ம, இவங்க தான் கம்முனுக்குறாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் வேண்டாங்கிறாங்க. சரி போ. சரிதான் போய் ஆஞ்சநேயர் கும்பலாம், நெல்லிக்காய் தின்ட்டு நின்றுக்கோ அப்படி பாத்திரி. இங்கே வரி ஊஞ்சு ஓட இருக்குது அண்டா பின்னாடி உதிச்சிடாத. என்ன பண்ணதீங்க கூடாதுன்னு என்ன பண்ணிட்டு என்னென்ன வாங்கிருக்கிற? வேக வச்சதே வாங்க, நாய்க்குட்டி நல்லா சாப்பிடுது. பப்புளுக்காகவே வந்து வாங்க. பிஞ்சு கறிதா கொடுங்கம்மா.
இதெல்லாம் முத்தி இருக்குதே ரொம்ப பிஞ்சா. ஆ இங்கே தான் வச்சுருக்குறீங்களா? எடுங்க எடுங்க, மூணு கலங்க கொடுங்க. ம் நீ பாருங்கள் எப்படி மூணு மூணு ஒன்று எடுத்துக்கோ. இந்தா ம் ஏதோ ஒன்று பிஞ்சா பார்த்து எடு. நாங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரியே நம்ம பப்புளு தான் நல்லா சாப்பிட்றோம். கட்டையை கூட விட மாட்டேங்கிற எலும்பு துண்டு எலும்பு மாதிரி கவ்றான். ஒரே வாங்கியாச்சு. எவ்வளோ மூணு? இப்போதைக்கு நாளே கொடுத்துட்டாங்களா? ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்தாங்க. காய்கறி இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஓசியில் ஒன்று வாங்கிட்டான். ஆ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அவள் அன்னைக்கு காய்கறிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸ் மாதிரி. ஆமாம், ஆனால் அன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆனந்தான். ஆமாம், மோதிரம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் அது எப்படி வாங்கினேன்னு. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன், இல்லனா இதோட முடிஞ்சு. வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். காயத்ரி வந்தாச்சு. ஃபேஸ்புக்லலாம் நிறைய பேர் நமக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. கமெண்டை பார்க்கும்போது அன்றைக்கி இன்றைக்கி தான்ப்பா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பார்க்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லிடு. எல்லாத்துக்குமே பல கோடி நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, மோஜோ ஐடி இதெல்லாம் இருக்குது. ஆமாம், போய் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னது? குடம்பிலகாய். அதுக்கு ரெண்டு கரண்டி சாம்பார் கரண்டியும் வந்து இப்படி மூடி வச்சிருந்தோம்ல பூச்சி அதுல படாதுல. நான் வெச்ச உடனே இவ வெச்சிட்டேன். நான் வைக்கல, நீங்க தான் வெச்சிருக்கீங்க. அது நீ என்ன சொல்லுவ பார்க்கலாம். குடம்பிலகாய் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஆமா உண்மையிலேயே நல்லது. தயிர் நேத்து வச்சு சாம்பாரை சூடு பண்ணி ரசம் வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் சடச்சி ரசம். நன்றிகள் வந்து பணத்தை எடுத்து கூட பிறந்த நாளைக்கு ட்ரீட்மெண்ட். இல்ல இல்ல இல்ல, ட்ரீட் ட்ரீட் பிறந்த நாளைக்கு வந்து பர்த்டே யாருக்கு பர்த்டே அவங்க தானே வந்து ட்ரீட் வைக்கணும். நியாயப்படி வழக்கம் கேட்டோம்னா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் உனக்கு இறந்த நாள் ஆயிருங்கறியா? நாய்க்குட்டி வேற என்னன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்குது. பப்ளு ரொம்ப சேடா இருக்கான். மாத்திரை வாங்குற கூட காசு இல்லை. முதல் மரியாதை வந்து காசு எடுத்து கொடு. சரி வர நடங்க போலாம். ஓய் நீ ஒரு 5000 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் எடுத்துட்டு நீ நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்க. பிஸ்கட் இல்லை போயிட்டு என்ன மெடிசன் என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வாங்கிட்டு பண்டுக்கு பணம் கட்டினா முடிஞ்சு போச்சு. ஓலை அதை வச்சுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பிளாக் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்க. பிறந்த நாளைக்கு லைக் பண்ண சொல்ற அதையாவது கொஞ்சம் பண்ணி விடுங்க. உங்ககிட்ட காசு பணம் கேட்கல, லைக் மட்டும் பண்ணுங்க. ஆனா நிறைய பேரு இல்ல, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, லைக் போட்டா காசு வருமோ அப்படின்னு பொறாமையில பண்ணாம இருப்பாங்களோ. அது காசு வராதுங்க, லைக்குக்கெல்லாம் காசு வராதுங்க, வியூஸுக்கு தாங்க காசு. நீங்க லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்காக தான் பண்ண சொல்றோம். லைக் பார்த்தேனேமே, அதனால நீங்க தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் இந்த சேனல்ல லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, லைவ் வரலான்னு இருக்கிறோம். எப்ப வரலாம்? இன்னைக்கு வரலாமா, நாளைக்கு வரலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வரலாம்? ஒரு வீக்லி ஒரு ரெண்டு மூணு டைமாவது வரலான்னு இருக்கிறோம்.
எத்தனை மணிக்கு வரலான்னு சொல்லிக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.